மதுரை அருகே இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் 500க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் 5000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே குருவித்துறை பகுதியில் நேற்று முன்தினம் இரவு 3 மணி நேரத்துக்கும் மேலாக இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் அந்த பகுதியிலிருந்து 500க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் 5000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் மற்றும் மாமரங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் பல லட்சம் ரூபாய் முதலீட்டில் சாகுபடி செய்த விவசாயிகள் கவலையில் மூழ்கியுள்ளனர். எனவே வேளாண் துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிறைய வந்து தென்னை விவசாயமும் வாழை விவசாயமும் செய்து வருகிறார். இங்க இருக்கிற விவசாயிகள் தென்னை வந்து பருவமாக இருக்கிறது, அதே மாதிரி வாழையும் பொத்தி போட்டு பிஞ்சோ இதுமா இருக்கிறது. நேற்று பயங்கரமான காற்று மழையில் நிறைய சேதம் அடைந்து விட்டது. தென்னை மரங்களும் ஏக்கருக்கு 10 மரம் 20 மரம்ன்ற ஒரு இங்கே இருக்கிற சம்சாரிக்கு ஒரு 7-8 பேத்துக்கு பெருவாதி பாதிப்பு ஏற்பட்டது. நாங்கள் தென்னை மரம் வளர்த்தோம், பிள்ளைய கணக்கை வளர்த்து இன்னைக்கு மரம் பூரம் போச்சு. வெட்டியா காற்றுக்கு போல அடிச்சு நொறுக்கிருச்சு. தேங்காய் வளையும் இல்லை, எதுவும் இல்லை. நாங்கள் மண்ணாக போய் கிடக்கு, பூரம் கரண்ட் வயது எல்லாமே அந்த போய் கிடக்கு. எங்களை வந்து பூரம் பாருங்க, வந்து பூரா வாழைலாம் அடிச்சு நொறுக்கி விட்டுருச்சு. மோட்டார் ரொம்ப இருந்துச்சு, மோட்டார் ரொம்பலாம் பூரா காற்றடிச்சு பூரா அடித்து பிச்சை அறிஞ்சிருச்சு. இப்போ அந்த கரண்ட் லைனு பூரா 2-3 போஸ்ட் ஒடிஞ்சு வச்சு வயலில் அந்து வச்சு. ஏதாச்சும் அரசு பார்த்து எங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி வேலை பாருங்கள் சார்.